வணக்கம். இன்று நாங்கள் தரம் பதினொன்றின் இரண்டாம் தவணைக்குரிய முதலாம் அலகாகிய சதவீதம் என்ற அலகை கேட்க இருக்கின்றோம். இந்த அலகு தேர்ச்சி மட்டம் ஐந்துக்குரியது. தேர்ச்சி மட்டம் ஐந்து சதவீதத்தை உபயோகித்து நவீன கணித உலகில் வெற்றிகரமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள, தேர்ச்சி மட்டம் அஞ்சு தசம் ஒன்று தவணை கட்டண கொடுக்கல் வாங்கலின் போது சதவீதத்தை உபயோகிப்பர். இங்கே இது எங்களுடைய நடைமுறை உலகிலே சாதாரணமாக தேவைப்படுகின்ற ஒரு விடயம். பொதுவாக நாங்கள் கடனை பெறுகின்ற பொழுதோ அல்லது கூடிய பெறுமதி கொண்ட சொத்துக்களை வாங்குகின்ற பொழுதோ இதனுடைய அறிமுகங்களுக்கு அவசியமாகும். நாங்கள் ஒரு கடனை பெறுகின்ற பொழுது அந்த கடனை நாங்கள் தவணை தொகைகளாக செலுத்த வேண்டி இருக்கும். இந்த தவணை தொகையினுடைய பெறுமானங்களை கணித்தல் இந்த அலகினுடைய முதலாவது பகுதியாகும். இதனுடைய அடுத்த பகுதி தவணை தொகை தரப்படுகின்ற பொழுது அந்த நிறுவனம் அறவிடுகின்ற சதவீதத்தை கணித்தல். இப்போ நாங்கள் முதலிலே இன்றைய தினம் பார்க்க போகின்ற விடயம் தவணை தொகையை எவ்வாறு கணிப்பது என்பது. தவணை கட்டண கொடுக்கல் வாங்கலிலே தவணை கட்டணத்தை கணித்தல் நாங்கள் இப்பொழுது ஒரு சாதாரணமாக நோக்கும். இங்கே ஒரு 6000 ரூபாய் பணத்தை ஆண்டுக்கு 36% வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவர் 6 மாதங்களில் செலுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொள்வோம். இதற்குரிய தவணை கட்டணத்தை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம் என்று பார்ப்போம். இங்கு நாங்கள் மாதாந்த தவணை தொகைகளாக செலுத்த இருப்பதனால் எங்களுக்கு மாத வட்டி வீதம் கணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்ப நாங்கள் மாத வட்டி வீதம் கணிப்பதற்கு எங்களுக்கு ஆண்டு வட்டி வீதம் 36% என தரப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதிலிருந்து மாத வட்டி வீதத்தை கணிப்பதற்காக இந்த 36% 12 வகுக்க வேண்டும். இப்பொழுது இது எங்களுக்கு 3% என ஆண்டுக்கான வட்டி வீதம் தரப்படுகின்ற பொழுது மாதத்துக்குரிய வட்டி வீதத்தை நாங்கள் கணிப்பதற்கு 12 மாதங்கள் ஒருவரிடத்தில் இருப்பதனால் நாங்கள் 12 வகுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நேரடியாக மாத வட்டி வீதமே தரப்படுமாக இருந்தால் இந்த தேவை எங்களுக்கு இருக்கா. இப்பொழுது நாங்கள் அந்த முதல் சொன்ன விடயத்தை பார்ப்போம். சாதாரணமாக இங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அந்த கடனுக்காக எஞ்சுகின்ற தொகைக்கு வட்டி கணிக்கப்படுகிறது. நாங்கள் மாதாந்தம் தவணைகளை செலுத்துகின்ற பொழுது எஞ்சுகின்ற கடன் பணத்துக்காக வட்டி அறவிடப்படுகிறது. அப்போ இந்த வட்டியினுடைய அளவு இங்கே மாற்றம் அடையும். இவ்வாறு மாதத்துக்கு மாதம் வட்டியினுடைய அளவு மாற்றம் அடைந்தாலும் நாங்கள் அந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை ஒரு தொகையாகத்தான் இருக்கும். அப்ப நாங்கள் இதை இப்ப இந்த சாதாரண முறையாக இதை நோக்கும். சாதாரண முறையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது 6 தவணை தொகைகளிலே செலுத்த வேண்டும். எங்களுடைய பிரச்சனை வந்து 6000 ரூபாயை ஆண்டுக்கு 36% வட்டிக்கு கடனாக பெற்று ஒருவர் 6 மாதங்களில் செலுத்த வேண்டும். அதற்குரிய தவணை தொகையை தான் நாங்கள் இப்பொழுது கணிக்கப் போகின்றோம். சாதாரணமாக பார்த்தால் இங்கு தவணைகளை 1 முதல் 6 வரை நாங்கள் பெருமானம் அடைகின்ற பொழுது முதலாம் தவணையிலே முழு பணமும் எங்களுக்கு மீதமாக இருக்கும். இரண்டாவது தடவையிலே 5000 ரூபாய் மீதமாக இருக்கும். இவ்வாறு இந்த கடன் பணம் குறைந்து கொண்டு வரும். அப்ப இந்த வட்டி என்பதும் அந்த இருக்கின்ற அந்த எஞ்சிய தொகைக்காக வட்டி கணிக்கப்படுகிறது. இந்த குறைந்து செல்லும் மீதிக்கேற்ப இங்கே வட்டி கணிக்கப்படுகிறது. அப்ப முதலாவது தவணைக்குரிய வட்டியாக வருகின்றது 6000 ரூபாய் 3% வட்டிப்படி அறவிடுகின்ற பொழுது இங்கே 180 வந்து கிடைக்கும். நாங்கள் இந்த 2 பூஜ்ஜியங்களை வெட்டுகின்ற பொழுது இங்கே 60 3 பெருக்குவதன் மூலம் 180 பெறப்படும். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு தவணைகளுக்குமான வட்டிகளை கணிக்கலாம். இது சாதாரணமாக நாங்கள் கணித்துக் கொண்டிருக்கிறோம்.
இவ்வாறு கணித்து நாங்கள் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு 630 ரூபாய் மொத்தமாக வட்டி வருகிறது. அப்போ இந்த தவணை கட்டண முறையில் என்னென்று சொன்னால், இந்த மொத்த வட்டி காண்பது என்பது எங்களுக்கு ஒரு பிரதான விடயம். அந்த ஆண்டு காலம் முழுவதுக்குமான மொத்த வட்டி கணிக்கப்பட வேண்டும். அந்த மொத்த வட்டி கணிக்கப்பட்ட பின்னர் இவர் மொத்தமாக செலுத்த வேண்டிய தொகையை எங்களால் காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இவர் மொத்தமாக செலுத்த வேண்டிய தொகை இவருடைய கடன் பணமும் இதற்காக அறவிடப்பட்ட வட்டி. இவருடைய கடன் பணம் 6000 ரூபாய், அதோடு இந்த வட்டி 630 ரூபாய். இவர் செலுத்த வேண்டிய தொகை இந்த கடனிலிருந்து விடுபடுவதற்காக 6630 ரூபாயை செலுத்த வேண்டும். அப்ப இந்த 6630 ரூபாயை 6 மாதங்களுக்கு இவர் செலுத்த வேண்டும். அப்ப இதை நாங்கள் 6 வகுக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த ஒரு தவணை கட்டணம் வருது. இதுதான் சாதாரணமாக இந்த நிறுவனங்கள் அறவிடுகின்ற முறை. அப்ப இது சம்பந்தமான அறிவு எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் உதவியாக இருக்கும். அப்ப எங்களுக்கு தவணை கட்டணம் கணிக்கின்ற பொழுது நாங்கள் இந்த மொத்த தொகை வந்து 6630 ரூபாய், இதை நாங்கள் 6 மாதத்திலே செலுத்த வேண்டும். அப்போ 6 வகுக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு தவணை தொகைக்குரிய வருமானம் கிடைக்கும். அப்போ ஒரு தவணை தொகைக்குரிய வருமானமாக எங்களுக்கு இதை நாங்கள் வகுக்கின்ற பொழுது 1105 ரூபாய் எங்களுக்கு பிறக்கும். அப்போ இவர் 1000 செலுத்த ஒரு உண்மையிலே 6 மாதத்தில் செலுத்த வேண்டும் என்றால் ஒரு மாதத்திலே 1000 ரூபாய் தான் இவருடைய கடன் பணம். ஆனால் இவர் 1105 ரூபாய் செலுத்துகின்றார். அப்ப இந்த 105 ரூபாய் வட்டியாக இங்கு செலுத்தப்படுது. இது நாங்கள் ஒரு சாதாரண முறையாக பார்த்திருக்கின்றோம். இதே ஒரு 20 மாதம் 25 மாதங்கள் என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு இது ஒரு பெரிய செய்கை முறையாக இருக்கு. அப்ப இதை நாங்கள் எவ்வாறு இலகுபடுத்தலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இலகுவாக இந்த தவணை தொகையை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம். அப்ப நான் இலகுவாக இதை கணிப்பதற்காக இந்த வட்டி எங்களுக்கு நாங்கள் முதலே பார்த்தோம். இந்த வட்டியை இலகுவாக கணித்தால் எங்களுக்கு சரி. அப்ப இலகுவாக நாங்கள் எவ்வாறு இந்த வட்டியை கணிக்கலாம் என்றால், இந்த ஒரு மாதத்துக்குரிய கடன் பணம் எங்களாலே காண முடியும். உண்மையான கடன் பணம் 6000 ரூபாய் 6 மாதத்துக்கு. அப்ப ஒரு மாதத்துக்கான கடன் பணம் வந்து நாங்கள் இந்த 6000 ரூபாயை ஆறாலே வகுக்கின்ற பொழுது 1000 ரூபாய் கடன் பணமாக வரும். அப்ப இந்த ஒரு மாத கடன் பணத்துக்குரிய ஒரு மாத வட்டியை நாங்கள் கணிப்போமாக இருந்தால், ரூபாய் 1000 பெற 100% மாத வட்டி. அப்ப எங்களுக்கு இங்கே நாங்கள் இதை சுருக்குகின்ற பொழுது 30 ரூபாய் பிறக்கும். அப்ப இந்த 1000 ரூபாய்க்கான வட்டி வந்து 30 ரூபாவாக இருக்கு. இப்ப நாங்கள் இந்த வட்டியை இந்த 30 மடங்காக போடுவோம். 30 தர 6 180, இது 30 தர 5 30 தர 4 30 தர 3 30 தர 2 30 தர 1. இவ்வாறு நாங்கள் இந்த வட்டியை கணிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த வட்டியை நாங்கள் 30 மடங்காக போட்டிருக்கோம். இப்ப நாங்கள் இந்த மொத்த வட்டியை காண்பதற்கு இந்த 30 எங்களுக்கு எல்லாம் வட்டிக்கும் வருகின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த இலகுவாக இதை கணிக்கலாம். இப்பொழுது பார்ப்போம் இந்த மொத்த வட்டியை எவ்வாறு கணிக்கிறது. அப்ப இந்த மொத்த வட்டியை நான் கணிப்பதற்கு 30 தர 6 30 தர 5 என்று அங்கே போட்டதை 30 நான் பொதுவாக வெளியே பொது காரணியாக எடுக்கின்ற பொழுது அது 6 சக 5 சக 4 சக 3 சக 2 சக 1 2. அப்ப எங்களுக்கு இந்த இதனுடைய கூட்டுத்தொகை காண்பது இலகு.
ஒன்றிலிருந்து ஆறு வரை ஆறு மாதங்கள் என்பதால் ஒன்றிலிருந்து ஆறு வரை ஆறு மாதங்கள் என்பதால் இந்த ஆறு வரையான எண்கள் காண்பது இல்லை. ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி கேட்டிருப்பீர்கள். இது ஒரு கூட்டல் விருத்தியில் இருக்கின்றது. முதலாம் உறுப்பு ஒன்று, கடைசி உறுப்பு ஆறு என்று யோசிக்கலாம். நாங்கள் அங்கிருந்து வருகின்ற பொழுது அப்ப இலகுவாக எங்களாலே கணிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதை நான் முப்பது தர இலகுவாக கூட்டலாம். ஆறு வரையான எண்களை கூட்டுவதற்கு ஆறை மேலையும் பெருக்கி விட்டு அதனை இரண்டால் வகுத்தால் எங்களுக்கு இலகுவாக இதனுடைய கூட்டுத்தொகை கிடைக்கும். ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு, நாங்கள் அதை இரண்டாவது வகுக்கின்ற பொழுது இருபத்தொன்று கிடைக்கும். இப்போ முப்பது தர இருபத்தி ஒன்று. இப்போ நாங்கள் முப்பதை இருபத்தொன்றால் பெருக்குகின்ற பொழுது அந்த அறுநூத்தி முப்பது ரூபாய் அங்கே நாங்கள் ஆரம்பத்திலே பெற்ற அதே அறுநூத்தி முப்பது ரூபாய் இங்கு மொத்த வட்டியாக எங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு எங்களுக்கு வட்டி கணிப்பது ஈஸி. அப்போ இது பத்து மாதங்களாக இருக்கின்ற பொழுது ஒன்றிலிருந்து பத்து வரை வரும். அப்போ நாங்கள் பத்து எண்களை கூட்டுகின்ற பொழுது பத்து தர பதினொன்று, அதை ரெண்டாவது வகுக்கின்ற பொழுது வரும். அப்போ இது இலகுவான முறையாக இருக்கு. எவ்வளவு காலப்பகுதிக்காகவும் நாங்கள் இந்த வட்டியை கணிக்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் இந்த இருபத்தி ஒன்று என்று சொல்வதற்கு ஒரு பெயரை வழங்குகிறோம். அதுதான் மாத அலகுகளின் எண்ணிக்கை. இந்த இருபத்தி ஒன்று என்று சொல்வது மாத அலகுகளின் எண்ணிக்கை. இப்போ அந்த மாத அலகுகளின் எண்ணிக்கையை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம் என்றால், இங்கே போடு மாதங்களின் எண்ணிக்கையையும் அதோடு ஒன்று கூட்டிய இலக்கத்தையும் பெருக்கி அதனை இரண்டால் வகுக்கின்ற பொழுது எங்களுக்கு மாத அலகு கிடைக்கும். இப்போ மாதங்கள் தரப்படும் பொழுது மாத அலகுகளை கணிப்பதற்கு இந்த சூத்திரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு மாத அலகுகளின் எண்ணிக்கை தெரிந்த பின்னர் நான் அந்த மாத அலகாலே அந்த ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டியை பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு மொத்த வட்டி கிடைக்கப்படும். ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டியை அந்த மாத அலகு இங்கே கணித்து பெற்ற இந்த இருபத்தொன்று என்ற மாத அலகுகளாலே பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு மொத்த வட்டி கிடைக்கும். அப்போ மொத்த வட்டியை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அதனாலே எங்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை இலகுவாக கணிக்கலாம். அந்த மொத்த கடன் பணத்தோடு மொத்த வட்டியை கூட்டுகின்ற பொழுது மொத்த தொகை கிடைக்கும். அந்த மொத்த தொகையை நாங்கள் எத்தனை மாதமும் அந்த மாதங்களின் எண்ணிக்கையால் வகுக்கின்ற பொழுது அந்த தவணை கட்டணத்தை நாங்கள் காணக்கூடிய அப்ப இந்த தவணை தொகை கணிப்பதற்காக நாங்கள் இந்தளவு விடயங்களிலும் முக்கிய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். இலகுவாக கணிப்பதற்காக முதலாவது ஒரு மாத கடன் பணம் கணிக்கப்பட வேண்டும். நாங்கள் இங்கே ஆயிரம் ரூபாய் என்று கணித்தோம் அந்த உதாரணத்திலே, அந்த ஒரு மாத கடன் பணத்தை இங்கே கணிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டியை கணிக்க வேண்டும். அதன் பின்னர் மாத இலகுகளினுடைய எண்ணிக்கையை கணிக்க வேண்டும். அதுக்கான சூத்திரம் எந்தர என்சக ஒன்றிற்கு இரண்டு, அதாவது அந்த மாதங்களின் எண்ணிக்கையையும் அதற்கு அடுத்த இலக்கத்தையும் கூட்டி இரண்டால் வகுக்கின்ற பெருக்கி இரண்டால் வகுக்கின்ற பொழுது அந்த மாத அலகுகளுடைய எண்ணிக்கை வரும். அப்போ மாத அலகுகளுடைய எண்ணிக்கை தெரிந்து விட்டால் எங்களுக்கு அந்த மொத்த வட்டியை நாங்கள் இலகுவாக காணலாம். நீங்கள் அந்த ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டியை மாத அலகுகளின் எண்ணிக்கையாலே பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு மொத்த வட்டி கிடைக்கும். மொத்த வட்டியை நாங்கள் கணித்த பின்னர் மொத்த தொகையை எங்களால் கணிக்கக்கூடியதாக இருக்கும். மொத்த தொகை காணும். மொத்த கடன் பணத்தோடு அந்த மொத்த வட்டியை நாங்கள் கூட்டுகின்ற பொழுது மொத்த தொகை கிடைக்கும். பின்னர் நாங்கள் தவணை தொகை அல்லது தவணை கட்டணத்தை கணித்துக் கொள்ளலாம். மொத்த தொகையை மாதங்களின் எண்ணிக்கையால் வகுக்கின்ற பொழுது வரும். அப்ப மாணவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த குறைந்து செல்லும் மீதிப்படி வட்டி கணித்து தவணை தொகையை கணிப்பதற்காக இந்த ஆறு படிமுறைகளையும் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். இந்த ஆறு படிமுறைகளும் உங்களுக்கு இது இலகுவானது இலகுவாக நினைவில் வைத்திருந்தால் சாதாரணமாக பரீட்சையில் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு வடிவளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்பொழுது நாங்கள் வேறு ஒரு உதாரணத்தின் ஊடாக இந்த ஆறு படிமுறைகள் ஊடாக நாங்கள் ஒரு தவணை தொகையை கணித்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் முதலிலே பெற்ற அந்த ஆறாயிரம் ரூபாய் அதற்கு
தவணை தொகையை கணித்த பின்னர் அதை நாங்கள் சாதாரண முறையாக கணித்தோம். இப்பொழுது இந்த முறையை பயன்படுத்தி கணிப்போம். இந்த ஆறு படிமுறைகள் மூலமாக அந்த முதலிலே நாங்கள் 6000 ரூபாய் கடன் பணத்துக்கான இந்த 6 மாதங்களில் செலுத்துவதற்குரிய தொகையை முதலிலே கணிப்போம். அதன் பின்னர் இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் அப்பங்களுக்கு இதிலே ஒரு மாத கடன் பணம் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். ரூபாய் 6000 அதை நாங்கள் 6000 வகுக்கின்ற பொழுது 1000 பின்னர் ஒரு மாத கடன் பணத்துக்குரிய ஒரு மாத வட்டி ரூபாய் 1000 பெற 100 சுருக்குகின்ற பொழுது 30 ரூபாய் கிடைக்கும். ஒரு மாத கடன் பணத்துக்குரிய ஒரு மாத பின்னர் மாத இலகுகளின் எண்ணிக்கை 6 × 1 = 7 அதனை 2 வகுக்கின்ற பொழுது 42 அதனை நாங்கள் 2 வகுத்தால் 21 என்று இப்பொழுது மொத்த வட்டி நாங்கள் கணிப்பதற்கு அங்கே பார்த்த அந்த 6 படிமுறைகளிலே இந்த 30 ரூபாவை இந்த 21 பெருக்கிவிட்டால் போதும். இலகுவாகவே அந்த 630 ரூபாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ரூபாய் 30 பெற 21 இப்பொழுது எங்களுக்கு அந்த 630 ரூபாய் இப்பொழுது செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கணிக்கலாம். இப்பொழுது தவணை தொகையை எங்களால் கணிக்கக்கூடியதாக இருக்கும். ரூபாய் 6630 6 வகுக்கின்ற பொழுது அந்த முதலிலே பெற்ற 1105 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கப்படும். இது நாங்கள் அந்த முதலிலே அட்டவணை ரீதியாக பார்த்த கணித்தலை இப்பொழுது இந்த இலகுவான முறையை பயன்படுத்தி செய்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் புதிதாக ஒரு வினா ஒன்றை பார்ப்போம். இங்கே வினா 90000 ரூபாவை ஆண்டுக்கு 24% வட்டிப்படி 18 மாதங்களில் செலுத்தும் அடிப்படையில் கடன் பெற்ற ஒருவர் செலுத்த வேண்டிய தவணை கட்டணத்தை காணும். இது 18 மாதம். அப்போ நாங்கள் அந்த இலகுவான அந்த 6 படிமுறைகள் ஊடாக இதனை பார்ப்போம். இப்பொழுது எங்களுக்கு ஒரு மாத கடன் பணத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு மாத கடன் பணத்தை கணிப்பதற்கு எங்களுக்கு மீண்டும் நீங்கள் பார்க்கலாம். கடன் பணம் 90000 ரூபாய், ஆண்டு வட்டி வீதம் 24%, 18 மாதங்களிலே செலுத்த வேண்டும். அப்ப அந்த 90000 ரூபாயை நாங்கள் 18 வகுக்கின்ற பொழுது ஒரு மாதத்துக்குரிய கடன் பணத்தை எங்களால் கணிக்க முடியும். அது எங்களுக்கு 5000 ரூபாய் என்று கிடைக்கப்படும். இப்பொழுது ஒரு மாத கடன் பணம் வந்து 5000 ரூபாய். இது கடன் பணம் மாத்திரம். இப்பொழுது நாங்கள் கணிக்க வேண்டும் தவணை தொகை, அந்த வட்டியோட சேர்ந்த பணம். இப்ப ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டியை நாங்கள் கணிப்போம். ரூபாய் 5000 அங்க 24%, ஆண்டுக்கு 24%. அப்பொழுது நாங்கள் மாதத்துக்கு மாத்த வேண்டும் என்றால் மாத வட்டியை கணிக்கின்றோம். அப்ப 12 × 24 வகுக்கின்ற பொழுது எங்களுக்கு 2% கிடைக்கும். நாங்கள் 24% 12 வகுத்தால் 2% என்றால் அப்ப தர 100
वटिये नूर रूप कड़ी कटी कणिकल इन विधम इन विधम कदवी कूच्य नीचे नूर रूप नूर मूर मोने कटिकल से मुड़े पद रूप समबाधिकवनी आड़ मु नूल
இவ்வாறான பிரசனங்களை இலகுவாக தீர்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இன்று பார்த்த விடயம் ஒரு கடன் பணத்துக்கு தவணைத்தொகை எவ்வாறு கணிப்பது என்பது. இங்கே வட்டி வீதம் பெறப்படுகின்ற பொழுது தவணைத்தொகையை எவ்வாறு கணிப்பது என்பது. நாங்கள் அடுத்து வருகின்ற வகுப்பிலே இந்த தவணை தொகை தரப்படுகின்ற பொழுது அறவிடப்படுகின்ற வட்டி வீதத்தை எவ்வாறு கணிப்பது என்பதை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இத்துடன் இன்றைய எனது வகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே இதனுடைய தொடர்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.